हेलो फ्रेंड्स, वेलकम टू रिंग पार्लर। இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெந்தய கீரை தட்டை, அது செய்ய தேவையான பொருட்கள், கோதுமை மாவு 2 கப், ரவை 1/2 கப், ஜீரகம் 1 டீஸ்பூன், பெப்பர் 1 டீஸ்பூன், ஓமம் 1/2 டீஸ்பூன், ஒரு பிஞ்ச் பெருங்காய தூள், நெய் 2 டேபிள்ஸ்பூன், நெய் இல்லனா பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், உப்பு தேவையான அளவு, அப்புறமா வெந்தய கீரை 1/4 கப் அது நல்ல க்ளீன் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் இவ்வளவுதான். எப்படி செய்யலாங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கோதுமை மாவு, ரவை, ஜீரகம், மிளகுத்தூள், ஓமம், பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, நெய். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கீரையை போட்டுக்கலாம். இப்போ கீரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டான மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி மாவு பிசைஞ்சாச்சு. அடுத்தது இதுலேருந்து கொஞ்சம் பாதி மாவு எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா உருட்டிக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக மாவு போட்டுக்கலாம். போட்டு இதை கொஞ்சம் நல்லா பரத்திக்கலாம். இப்போ இது மாதிரி நல்லா பரத்தியாச்சு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கப்பு இல்லைன்னா கிண்ண வச்சு நம்ம கரெக்டாக இந்த கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம். இது மாதிரி எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இது மாதிரி எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்மளோட வெந்தயக்கீரை தட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.